தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. நாகாயன மக்கள் குறித்த திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் பேச்சுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆர் எஸ் பாரதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகாயன மக்கள் துணிச்சல், நேர்மை, கண்ணியமிக்கவர்கள் என தெரிவித்துள்ளார். நாகாயன மக்களை நாய்கறி உண்பவர்கள் என திமுகவின் ஆர் எஸ் பாரதி பகிரங்கமாக இழிவுபடுத்துவது கேவலமானது என்றும் ஏற்க முடியாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை பெருமைப்படுத்தும் சமூகத்தை காயப்படுத்தக்கூடாது என ஆர் எஸ் பாரதிக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆளுநரின் கண்டனத்திற்கு பதிலளித்துள்ள ஆர் எஸ் பாரதி தனது கருத்தை ஆளுநர் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். அவர்கள் வந்து வரட்டி அமைச்சாலே எவ்வளவு நிரம்பிக்கிறார்களோ அதே மாதிரி என் பேசு தமிழ் நீங்க இழிவுபடுத்திருக்குன்னு சொல்லிருக்காரு. இழிவுபடுத்தலன்னு சொல்லி அவர் வந்து நான் தொடர்ந்து அவர் சொல்லுவாங்க நாகாலாந்து வருத்தப்பட்டவர் அவர்கள் வீரமிக்கிறாங்க அதே மாதிரி நானும் நான் சொன்ன மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தமிழக ஆளுநர் மற்றும் திமுக இடையே ஏற்கனவே கருத்து மோதல் நிலவி வரும் சூழ்நிலையில் ஆர் எஸ் பாரதியின் இந்த பேச்சு அரசியல் களத்தில் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.